லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. நெல்லை சாந்திப்பு ஹோட்டல் RRN-இல் வைத்து லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தலைவர் லயன் ராஜ்குமார் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக காயத்ரி தேவி மற்றும் சாரதா கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 324B4 சில்வர் ஜூப்ளி இயர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் PMJF லயன் சிவகாமி ஆறுமுகம், கேபினட் ட்ரெஷரர் MJF லயன் ராமலிங்கம், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ் MJF லயன் ஐயப்பன், MJF லயன் சரவணன், MJF லயன் தலவாய் திருமலையப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். முன்னதாக செயலாளர் லயன் முத்துவேலாயுதம் மற்றும் பொருளாளர் லயன் வெங்கடாச்சலம் வந்திருந்த அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சிகளை லயன் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார். இதில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார்ஸ் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்டார் சங்கத்தின் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இங்கு வாழ்த்து பெற வந்திருக்கும் நிர்ஜிலாமணி அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அவர்களை பொறுத்தவரையிலே எனக்கு நன்றாக அறிந்தவர். என்னுடைய பையனுக்கு வந்து டியூஷன் எடுத்தாங்க சார். வந்து என்ன அவ்வளவு பொறுமையானவர் நான் பார்த்ததே இல்லை. என் பையன் கொஞ்சம் சேட்டக்கார பையன், ஆனாலும் வந்து அவன்கிட்ட வந்து எப்படி பேசி அவனை உட்கார வச்சு டியூஷன் எடுக்கணுமோ அவ்வளவு பொறுமையாக கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க மந்திரமூர்த்தி ஸ்கூலில் வந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த ஸ்கூலில் தான் வந்து எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே அந்த ஸ்கூலில் படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் சேப்பர் ஸ்கூலுக்கு வந்தாங்க. இங்கே இருக்கிற திருநெல்வேலி டவுனில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலில் கட்டாயமாக படித்திருப்பார்கள். அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஸ்கூல் என்றால் மிகையாகாது. அவர்கள் வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அடிப்பாங்கல்ல, அது வந்து என் உதாரணத்தை நான் சொன்னேன். அதுலேயே அவருடைய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிறைய பேர் வீட்டில் அவங்க வந்து டியூஷன் அந்த பிள்ளைகளுக்கு பூரா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்றைக்குமே ஒரு ஆசிரியர் பணி என்பது வந்து ஒரு நம்ம மறக்க முடியாத ஒன்று வாழ்க்கையில். அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ எனக்கு எடுத்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சரோடைய பேர் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு எடுத்தது அருணா மிஸ்ன்னு ஒரு மிஸ் எடுத்தாங்க. செவன்டால ஸ்கூலில் நான் படித்தேன், கான்வென்ட்டில். ஸோ அவங்க ஞாபகம் கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னா அது வந்து ஆசிரியருடைய ஞாபகம் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொந்தக்காரங்க பேரெல்லாம் கேட்டால் கூட யாராலையும் சொல்ல தெரியாது. இது அத்தை மாமா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க பேர் வந்து கேட்டால் வந்து தெரியாது. ஆனால் ஆசிரியருடைய பேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து மறக்க முடியாது. அவர்கள் வந்து ஒரு ஏணியாக இருந்து எல்லாரையும் வந்து அவர்கள் ஏற்றி விட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்த விட்டு நகழ்வதே இல்லை. ஏன்னா ஒரு சிறந்த பணி. இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அண்ணன் நாவல்டி ரவி பார்த்தீங்கன்னா அவர் திருமண பத்திரிகை கொடுக்குறக்காண்டி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த திருமண பத்திரிகையில் வந்து அவருக்கு எடுத்த வாத்தியாருடைய பேரை கடைசியாக தெய்வத்துறின்னு போட்டிருக்காரு. அப்போ அவ்வளவு எவ்வளோ ஒரு பற்று இருந்தால் அந்த வாத்தியார் மேலே பற்று இருந்தால் அவர் பண்ணியிருப்பார் பாருங்க. அதுதான் அந்த வாத்தியாருக்குரிய ரெகனைசேஷன். அது வந்து அவ்வளோ உன்னதமான பணி. அதில் வந்து அவ்வளோ இப்பவும் என்னுடைய வாத்தியார் வந்து சிக்ஸ்டாண்டர்டில் எடுத்த சுதந்திரம் வாத்தியார்னு வந்து சிக்ஸ்டாண்டர்டில் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க.
அவங்கள நான் வந்து இன்னைக்கு எல்லாம் பேசக்கூடிய அளவுல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட அடி வாங்கிருக்கோம். பெரம்படினா சும்மா இல்லை, பெரம்பு கிளியர் அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து டீச்சர்ஸ் வந்து அடிக்கவே முடியாது. ஆனா வந்து அன்னைக்கு அடி வாங்கினவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த வாரியார் வந்து தெய்வமா தான் கொண்டாடுறாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த வாரியார் வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாரியார். என்னால் என்ன ஒரு கிராமர் மிஸ்டேக் கூட இல்லாமல் அவ்வளவு சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு என் கூட படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி லண்டனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஹிந்து எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் மதுரையில். அவெல்லாம் வந்து சொல்லுவாள், இந்த வாத்தியார்கிட்ட படித்த கிராமர் தான் எனக்கு கை கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆசிரியர் பணி வந்து ஒரு உன்னதமான பணி. எங்கள் சங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம தரவாய் திருமலையப்பன் அவர்கள் வந்து இன்றைக்கும் ஒரு காலேஜில் வந்து இயக்குனர் குழுவில் ஒரு இயக்குனராக இருந்து எப்டிடி காலேஜ் ஸ்கூல்ஸ் அதில் இருந்து அவங்க அப்பா இருந்தாங்க. இன்றைக்கி அவர் அதில் இருந்து அந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் அந்த வாத்தியாரை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தெரியும். அது மாதிரி வந்து ஒரு உன்னதமான பணியில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து மென்மேலும் இந்த பணியில் இருந்து உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் அவர்களுடைய காயத்ரி தேவி அவர்கள் அவர்கள் துணைவியார் அவர்களும் வந்து இந்த சங்கத்துக்கு வந்து இன்றைய தினம் ஆசிரியர் தினத்தில் வாழ்த்து பெற வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் இந்த டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எடுத்திருக்காங்க. நம்மளுடைய பிரசிடென்ட்டுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருமே கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு உன்னதமான பணி. நம்ம சரவணன் அவர் பிள்ளைகளுக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய பணி வந்து இந்த ஆசிரியர் பணி. அவர்களுக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் சாரதா மேடம் அவர்கள் அவர்களும் வந்து இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க வந்து எந்த ஸ்கூலில் பெல் மெட்ரிகுலேஷன், ஏன்னா அதுவும் ஒரு சிறந்த ஒரு ஸ்கூல் என்றால் மிகையாகாது. அந்த ஸ்கூல்லேயே அவங்க பணியாற்றி இன்றைய தினம் வந்து நம்மளுடைய தலைவர் அழைப்பதிலே ஏற்று அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பணியும் சிறந்து அவர்களும் ஒரு அரசாங்க பணியிலே இணைந்து சிறந்த ஒரு நல்லாசிரியர் விருது மூவருமே வாங்க வேண்டும் என்று இந்த தருணத்தை அவர்களை வாழ்த்தி ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்தமைக்கு திருநெல்வேலி ஸ்டார் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் கூட ஆசிரியர் பணியை தான் அவர் குறிப்பிட்டார். அதோடு தன்னுடைய பிறந்த நாளை நீங்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். அதன் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக நாம் கடைபிடித்து வருகின்றோம். அதுபோல் செப்டம்பர் மாதத்தில் நிறைய சிறப்புகள் நான் சொன்னேன். வஉசி அவர்களுடைய பிறந்தநாளும் செப்டம்பர் 5 தான். அதே போல் மகாகவி பாரதி அவர்களுடைய நினைவு நாள் செப்டம்பர் 11. இப்படி நிறைய அடிக்கொண்டே போகலாம். நம்ம பாரதி பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17. இப்படி நிறைய பெரிய தலைவர்களுடைய பிறந்த தினம் வந்து செப்டம்பர் மாதம். அதனால தான் அந்த ஆசிரியர் பணியை நாம் மிக போற்றி அவர்களை போற்றியுள்ளோம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று சொல்லப்படுகிறான். இந்த நிலையிலே நமக்கெல்லாம் ஒரு கல்வியை போதித்து நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அது அதாவது நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாகட்டும், மிடில் ஸ்கூலாகட்டும், இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூலாகட்டும், அல்லது கல்லூரியாகட்டும், ஒவ்வொரு நிலையிலும் நம்மை தரம் உயர்த்தி நம்மை ஒரு நிலையிலே கொண்டு சேர்க்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆனால் அவர்கள் நமது ஆரம்பம் அவர்கள் சொன்னது போல் அவர்கள் ஏணியாக இருந்து அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஏணிக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு இருக்காது. ஒரு வீடை நம்ம ஒரு பில்டிங்கை வெளில அடிக்கிறோம், ஏணியை தூக்கி போட்டு இதெல்லாம் பண்ணுவோம், முடிச்சோன்னு ஏணியர்களை சாத்திட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஏணி இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அதே போல் ஆசிரியர் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வெற்றி அவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது மிக கடினம். நம்ம வந்து ஒரு மனிதனாக மட்டுமல்ல ஒரு சிறந்த சிற்பமாக ஆக்குகின்ற பெருமை அவர்களுச்சார். எப்படி ஒரு கல் வந்து ஒரு சிற்பியின் கைகளில் கிடைக்கின்ற போது
அது சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருந்தோ அதே போல ஒரு மாணவனை ஒரு நிலையிலே அவனை தயார்படுத்தி அவனுக்கு அறிவு மட்டுமல்ல ஒழுக்கம் நல்ல ஒரு மனிதனாக அவனை கொண்டு வருவதிலே முக்கிய பங்கு நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு அதில் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பெருமை என்னென்னா நமக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோம் நம்ம பல வியாபாரங்கள் செய்கிறோம் தொழில் செய்கிறோம் இருந்தால் கூட அந்த பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை அங்கு படித்த நண்பர்களோடு நாம் சேருகின்ற போது கிடைக்கின்ற இன்பம் அந்த ஆசிரியர்கள் பார்க்கின்ற போது அவர்களை பார்த்து பெருமைப்படுகின்ற சந்தோஷம் எல்லாம் ரொம்ப அலாதியானது அறுபத்தொன்னாறு ஒன்றாம் கிளாஸில் எனக்கு எடுத்த அந்த டீச்சர் பேர் ஞாபகம் இருக்கிறார் அதே போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அந்த மலர் நினைவுகள் அந்த பள்ளி பருவம் பள்ளிப்பருவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கல்லூரி பருவம் அது ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பாக இருக்கும் இருந்தாலும் அந்த வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கைன்னு சொல்லுவேன் இன்று எனக்கு கூடுதலாக ஒரு தொடர்பு என்டிடி காலில் என்டிடி கல்லூரியிலையும் என்டிடி பள்ளியிலையும் ஒரு நான் ஒரு ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக பணியாற்றி வருகின்றேன் ஸோ அந்த நெருங்கி ஆசிரியரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது நமது பள்ளியிலே இப்போது இந்த ஆண்டு நமது மாத்தித்தா பள்ளிக்கு நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 1,05,00,000 ரூபாய் நமது பள்ளிக்கு பாரதி படித்த பள்ளி வாவுசி பண்ணுற பள்ளி வாவுசியின் பெயராலே ஒரு நினைவு வளைவு ஒரு கலையரங்கம் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்காக நமது முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல் கல்லூரியிலே மாத்தித்தா கல்லூரியிலே 150 ஆண்டு பாரம்பரியமான கல்லூரி அதே போல் நமது பள்ளி எடுத்து 160 ஆண்டு பாரம்பரியம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பயின்ற பள்ளி என்று சொன்னால் மாத்தித்தா இந்த மேல்நிலை பள்ளி அதே போல் நீண்ட நெடிய வரலாறு கல்லூரிக்கும் உண்டு நமது கல்லூரியில் முதல் அதாவது முதல் முதல்வர் பிரின்ஸ்பால் நமது மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் பேரால் தாங்கியிருக்கக்கூடிய மனோன்மணி சுந்தரனார் அவர்கள் தான் முதல் பிரின்ஸ்பாலாக பணியாற்றினார்கள் அலெக்சாண்டர் ஞானமுத்து இப்படி பல ஜாம்பவான்கள் கல்லூரியிலே பணியாற்றியிருக்கின்றார்கள் அதே போல் நம்ம பள்ளியிலே பார்த்திங்கன்னா இன்றும் பாரதி படித்த அந்த வகுப்பறை நாங்கள் அப்படியே வச்சிருக்கின்றோம் அப்போ வந்து கேலரி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் டெஸ்க் பெஞ்சு ஒன்று போல் இருக்கும் அந்த காலத்தில் பாரதி படிக்கின்ற போது கேலரி மாதிரி இருக்கும் இப்படி ஸ்டெப்ஸாக இருக்கும் இப்போ மாதிரி அந்த ரூமை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணி அதுக்கு நாற்றங்கால் என்று பெயரிட்டு ஏன்னா நாற்றங்காலில் விதைக்கப்படுகின்ற நெல் தான் பயிராக வருகின்றது அது அந்த வகுப்பறை வந்து ஒரு கோயிலாக நாங்கள் அமைத்து அதை பேணி பார்த்து பாதுகாத்து வருகின்றோம் நமது உலகளவிலே வருகின்ற தலைவர்கள் அறிஞர் பெருமக்கள் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் வந்து அந்த வகுப்பறை பார்த்துவிட்டு செல்கின்றார்கள் அப்பேற்பட்ட பல பெருமைகள் நமது நெல்லை மண்ணுக்கு உண்டு கல்வி மட்டுமல்ல அந்த காலத்திலே விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட நமது மாவட்டம் என்று சொன்னால் நமது திருநெல்வேலி மாவட்டம் வீரத்திற்கு பேர் போனது அதே போல் இது நமது இலக்கியத்திற்கு பேர் போன மாவட்டம் என்று நமது மாவட்டத்தில் சொல்லலாம் இப்படியாக பல பெருமைகளை நமது நெல்லை மாவட்டம் பெற்றிருக்கின்றது திருநெல்வேலி ஸ்டார்க்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் நான் எனது தந்தையையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனியும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணுவோம் சார் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் இவருக்கும் மாலை வணக்கம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் லயன்ஸ் கிளப்புக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார் வந்து சொன்னாங்க நானும் ஒரு எம்டிடி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நிகழ்ச்சியில் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் பிறந்த நாளை அனைவரும் கேக் வெட்டி கொண்டாடினர்
வணக்கம். திருநெல்வேலி லைன்ஸ் கிளப் ஸ்டார் அசோசியேஷன்லேருந்து இன்றைக்கி டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதில் வந்து எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு எங்களை கௌரவித்து இன்றைக்கி எங்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. வருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி ஸ்டார் லயன்ஸ் கிளப்லேருந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக டீச்சர்ஸை கௌரவப்படுத்தினாங்க. அதில் எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு லயன்ஸ் கிளப் ஸ்டார் திருநெல்வேலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆசிய தின விழா சிறப்பாக நடைபெற்றது. நிர்ஜலாமணி அவர்கள், காயத்ரி தேவி மற்றும் சாரதா அவர்களுக்கு இன்று கௌரவப்படுத்தப்பட்டது லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பாக. நன்றி.